Binance Exchange ல காயின்ஸ் வந்து நமக்கு லான்ச் போல ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த காயின்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபார்மிங் பண்ணுறது, ஃபார்மிங்னா நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு அவசியம் இல்லை, தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஃபார்மிங்னா இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸில் வந்து காயின்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணுவாங்க. இப்போ லான்ச் பண்ணும்போது வந்து அவங்க வந்து அந்த காயினை வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதாவது ஃபார்மிங் வைஸில். அந்த ஃபார்மிங்க்கு நமக்கு வந்து காயின்ஸ் தேவைப்படாத. இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து பியூஎஸ்டி காயின் தேவைப்படுது, அடுத்தபடி வந்து பினான்ஸ் போல், இந்த ரெண்டு, அதாவது பிஎன்பி காயின். ஸோ பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் எப்போவுமே நீங்கள் பியூஎஸ்டி ப்ளஸ் பினான்ஸு எப்போவுமே ஹோல்டு பண்ணி வைங்க. இது வந்து இந்த ரெண்டு காயினை வச்சு நாம் நிறைய காயின்ஸை நாம் வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஹைன்ற காயினை விட்டுருக்காங்க, ஹை ஸ்ட்ரீட் ஆப் ப்ளே டு என்எம்ஓஆர்ஜி கேமிங் காயின். இது இந்த காயினை விட்டுருக்காங்க இப்போ ரீசெண்டாக. இது இன்னும் 26 நாள் இருக்குது, ஆல்ரெடி 6 நாள் நான் கடந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக போடுறதுக்கு மன்னிக்கணும் வீடியோவை. இதில் வந்து நமக்கு வந்து காயின்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் வந்து ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணிட்டேன், நான் வந்து பிஎன்பி ஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், மை ஸ்டேக் 0.14 ஷோ பண்ணுற பாருங்கள், 0.14 பிஎன்பி. ஏஒய்பி வந்து 7.2%. டோட்டலாக எவ்வளோ ஓவராலாக மொத்த பேரும் சேர்ந்து எவ்வளோ பிஎன்பியை ஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் போட்டிருக்காங்க டீட்டெயிலாக. இங்கே பாருங்கள், எனக்கு காயின் ஆட் ஆகிட்டே இருக்கு. நான் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே ஷோ பண்ணுறேங்க டீட்டெயிலாக. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்த பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு ஒரு செகண்டுக்கு 0.0008 ஹை காயின் ஆட் ஆகிட்டே இருக்குது எனக்கு, வந்து பிஎன்பி ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கிறனால. ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பிஎன்பி ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். நான் வந்து 0.14, அதாவது ஒரு 14% பிஎன்பி இதில் வந்து நான் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். 14 இல்லை, இது எத்தனை பர்சன்ட் வரும், ஆக்சுவலாக 14% பிஎன்பி ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ காயின்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஒரு பிஎன்பி ஸ்டேக் பண்ணால் உங்களுக்கு அதிகமான காயின்ஸ் வரும். நீங்கள் எவ்வளோ பிஎன்பி ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு காயின்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் இங்கே எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் பேக் வந்து காட்டுறேன் பாருங்கள், பினான்ஸ் ஆப் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஓப்பன் ஆகும். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருவேன், பினான்ஸ் லைட்டுன்னு இருக்குது, பினான்ஸ் ப்ரோன்னு இருக்குது. பினான்ஸ் லைட்டு தான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும், இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இதில் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் எதுவுமே ஷோ ஆகாது, ஜஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் எர்னிங் ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க, இங்கே இருக்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து இங்கே இருக்க பாருங்கள், ப்ரொஃபைல் பிக்சர், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பினான்ஸ் லைட்டையும் பினான்ஸ் ப்ரோக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. முதல்ல பினான்ஸ் ப்ரோ சேஞ்ச் பண்ணி இங்கே பாருங்கள், டிபாசிட், ரெஃபரல், டோர்னமெண்ட், மார்ஜின், லான்ச் பேட், ஆட்டோ இன்வெஸ்ட், ஸ்வாப் ஃபார்மிங், மோர் ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் இப்போ நம்ம என்ன ஓப்பன் பண்ண போகிறோன்னா லான்ச் பேடு, லான்ச் பேடில் தான் போக போகிறோம். நீங்கள் லான்ச் மேடம் லான்ச் பேடு மேலே போய் நீங்கள் கையை வச்சா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்தெந்த காயின்ஸையும் அவங்க ஃபார்மிங்கில் கொடுத்துட்ருக்காங்களோ அந்த காயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். இப்போ ரீசெண்டாக வந்தது ஹை காயினு, அடுத்தது வந்து இந்த காயினும் எம்சி காயின். இந்த காயினை நீங்கள் அதாவது ஃபார்மிங்கில் என் பண்ண தான் என் பண்ணலாம். இது இன்னும் 41 நாள் இருக்குது எம்சி காயினு. இந்த காயினை நீங்கள் ஃபார்மிங்கில் என் பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் எல்லாம் டெய்லி உங்களுக்கு வந்து 24 hours, அதாவது டெய்லியும் மெயின் பேலன்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். அதை நான் ஷோ பண்ணுற பாருங்கள், எம்சி காயின் ஹை காயின். இப்போ எனக்கு வந்து இங்கே பாருங்கள், பெண்டிங் ஹார்வெஸ்ட். இப்போ நான் வந்து 3 காயினை ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், சாண்டோஸ் ஐ எம்சி காயின், 3 காயினை ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு நான் ஹார்வெஸ்ட் ஆல் கொடுக்குறேன். இப்போ என்னுடைய ஸ்பாட் வேலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆகிருக்கும், நான் ஷோ பண்ணுறேன் இப்போது. ஓகே, இப்போ போய்ட்டு பேக் வந்துடுவோம். இப்போ நாம் வந்து லைட் மோடுக்கு போயிடலாம். லைட் மோடு தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும், அந்த காயினோட வேல்யூஸ் எல்லாம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வேலெட் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே கீழே வேலெட் ஆப்ஷன் இருக்குது, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நான் மைனிங்கில் எர்ன் பண்ண காயின் தான். மேட்டிக் காயின்லேருந்து எல்லா காயினும் மைனிங்கில் தான் எர்ன் பண்ணியிருக்கேன். இந்த காயின்லாம் மைனிங்கில் ஏர்ன் பண்ணது டிஆர்ஏ, இதுவும் வந்து அதாவது ஃபார்மிங்கில் ஏர்ன் பண்ண காயினு. இங்கே பாருங்கள், எம்சி காயினு
எம்சி காயின் எனக்கு வந்து 23 வேல்யூ காயின் இது வரைக்கும் எனக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து ஹை வேல், இது இந்த காயின் இப்போ ரீசெண்டாக நேற்று தான் இது நானே கூட நேற்று தான் ஆக்டிவேட் பண்ணேன். ஹை ஸ்ட்ரீட் காயின் பாருங்கள், ஃபார்மிங்கில் ஃப்ரீயாக வந்திருக்கு காயினை. ஸோ இந்த காயினெல்லாம் நீங்கள் இவ்வளோ கம்மியான வேல்யூ தான் இருக்குது, இந்த காயின்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இந்த காயின்லாம் வந்து நீங்கள் இதிலே ஹோல்டு பண்ணுறதெல்லாம் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் இது எல்லாமே சேர்த்து பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த காயின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வேல்யூ ஏறுமோ ஏறாதோ நமக்கு தெரியாது, கேரண்டியாக ஏறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஏறாமறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஎன்பி காயின் மட்டும் ஏறுனு எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காயின்ஸை ஏர்ன் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பிஎன்பியில் போட்டுக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த ஆப்ஷன் வந்துடுங்க, திரும்பவும் இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன் போயிடுங்க, ப்ரோக் போயிடுங்க, ப்ரோக் போயிட்டு இங்கே வேலெட்னு ஒரு ஆப்ஷனுக்கு போகிறேங்க. வேலெட் போயிட்டீங்கன்னா இங்கே ஸ்பாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஸ்பாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. கன்வெர்ட் ஸ்மால் அசட்ஸ் டு பிஎன்பி, அதாவது நீங்கள் இப்போ இந்த ஃபார்மிங்கில் ஏர்ன் பண்ண காயின் ப்ளஸ் மைனிங்கில் அதாவது நீங்கள் வந்து அந்த ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட்டாக அதை லாக் பண்ணி வச்சு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க காயின்ஸ் நிறைய பேர். இந்த ஷிபாலாம் லாக் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க காயின், ட்ரான் லாக் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்க காயின், இதெல்லாம் வந்து ஃபார்மிங்கில் வந்த காயின்ஸு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங்கில் வந்த காயின்ஸும் நிறைய இருக்குது. இது வந்து லாக்கில் வந்தது, ஃபிக்ஸட் லாக்கு 60 நாள் கொடுத்துருக்கேன். இந்த மா இங்கேயும் கீழே இருக்குது பாருங்கள், நிறைய ஃபார்மிங் காயின்ஸு, சாண்டோஸ் ஃபார்மிங்கில் வந்தது, கியூஐஎம் ஃபார்மிங்கில் வந்தது, அடுத்து சிட்டி காயின், ஹை காயின், இதெல்லாம் ஃபார்மிங் காயின்ஸ் தான். ஸோ நம்ம எல்லா காயினையும் வந்து என்ன பண்ணலான்னா பிஎன்பியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கன்வெர்ட் ஆல் ஸ்மால் அசட் மேலே கையை வச்சா போதும், இங்கே கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஆல், ஆல் கொடுத்தா போகிற எல்லாமே ஓகே ஆகிடும். இப்போ ஓகே ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள் டோட்டலாக வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 காயின், யூ ஹாவ் செலக்டட் 13 காயின்ஸு, யூ வில் கெட் 0.00985996 பிஎன்பி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜஸ்ட்டு நாம் அந்த கன்வெர்ட் பட்டன் கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா காயினும் வந்து கன்வெர்ட்டாக பிஎன்பியாக கன்வெர்ட் ஆகிடும். சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங்கில் நீங்கள் காயின்ஸை ஏர்ன் பண்ணி அதை பிஎன்பியாக நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபார்மிங்கில் வந்து அப்படியே அந்த காயினை ஹோல்ட் பண்ணுறதாலும் பண்ணிட்டீங்கன்னா லாங் டேர்மு ஏறினாலும் வாய்ப்பு இருக்குது ஏறத்துக்கு. இல்லைன்னா உங்களுக்கு எந்த காயின் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லேயோ அந்த காயினை மட்டும் நீங்கள், அதாவது எந்த காயின் ஏறாத நீங்கள் நினைக்கிறீங்களோ, சில காயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஃபார்மிங்கில் வந்த காயின்ஸ்லாம் நீங்கள் விற்கிறதா இருந்தால் பிஎன்பியை மாற்றி தான் மாற்றிக்கலாம். அதுக்கு வந்து செப்பரேட்டாக நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் காயின்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்மிங்கில் வந்த காயினை மாற்றிக்கலாம் பிஎன்பியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபார்மிங்கில் வந்த காயின் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும், எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும், நிறைய பேருக்கு எப்படி ஸ்வாப் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை, வேலெட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு கன்வெர்ட் ஸ்மால் ஆல் அசட்ஸ் டு பிஎன்பின்னு கொடுத்து அது மேலே கையை வச்சா போதும், நீங்கள் எந்தெந்த காயினை நீங்கள் பிஎன்பியாக மாற்றிக்கணுமோ அந்த காயினை ஈஸியாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ஹாவ் எ நைஸ் டே.